ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ஸ்வாட் கை சீசன் 2 எபிசோட் 7. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்கில் அங்கே நிறைய பேர் அந்த சண்டேல இறந்து போயிட்டாங்க. இவங்க இறந்து போனனால இவங்க ரெண்டு பேர் தான் அவங்கள பிரச்சனை இருக்காங்க. இவனும் புதைக்கும் போதே சொல்கிறான், ஹே யூமிக்கோ, நீயே சொல்லு, அவனை நம்ம காப்பாற்றிருக்கோம், அதுக்கு நன்றி கடன் இதுதானா அப்படின்னு அவனும் கேட்குறான். இதெல்லாம் கேட்டால் நம்ம யூமிக்கவும் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவ்வளோ சொல்கிறான், ஹே காய், உன்னோட தலைவிதி இதுதானா, நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு அவ்வளோ சொல்லியிருக்கான். இந்த சைடு அந்த குட்டி பையனை தான் காட்டுறாங்க, அவனும் நந்து போயினிருக்கான். அப்படியே நந்து போகும்போதே அவனும் காய் காயின்னு கத்தின்னு இருக்கான். பார்த்தா முன்னாடியே நம்ம காயம் இருக்கான். இதை பார்த்து அவனும், ஹே காய், இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவனும் கேட்குறான். நம்ம காயம் திரும்பி பார்க்குறான். இப்போ தான் இந்த குட்டி பையனை நோட்டீஸ் பண்ணுறான், நம்ம காய் மேலே நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவன் மேலே அந்த ஈவல் ஆறாவும் நல்லாவே தெரியுது. இதனாலேயே அவனும் கம்முனாயிடறான். அப்போ தான் அங்கே ஒரு ட்ரக்கும் ஹைக்கிங்காக வந்திருக்கும். அவனும் சொல்கிறான், ஹே யார் யா இது ரோட்டில் போய் நின்று இருக்கான் இப்படின்னு அவனும் சொல்லணும் இருக்கும்போது, திடீர்னு நம்ம காய் அவனோட சிறிய பவரை வச்சு அந்த ட்ரக் டிரைவரை கண்ட்ரோல் பண்ணிடுறான். இதனால அந்த ட்ரக்கும் அங்கே போய் நிற்கிது. நம்ம காயும் அதில் ஏறி கிளம்பிடுறான். இந்த சைடு அந்த ஹெட் குவார்ட்டரை தான் கட்டுறாங்க. நம்ம மேடமும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம மாத்திரை எல்லாத்தையும் உருவாக்கியாச்சு, இதனால நம்ம பூசமாக எல்லாத்தையும் மாற்ற முடியும், இப்போனா என்னோடய அப்பாவையும் மாற்ற முடியும் இப்படின்னு அவங்கள மனசுலேயே சொல்கிறாங்க. இந்த சைடு அந்த வெள்ளமுடிக்காரனோட அப்பா தான் சொல்கிறான், இந்த மாதிரி நம்மளால் மந்த கண்டுபிடிக்க முடியும்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த உலகத்தை மாற்ற முடியும். இந்த சைடு நம்ம வெள்ளமுடிக்காரனை தான் காட்டுறாங்க. அவனுக்கு கனவு ஃபுல்லாகவே சிரிவாகுது. இதனாலே அவனும் கத்துறான், என்ன கனவுடா இது அப்படின்னு அவனும் பயங்கரமாக கத்திடுறான். இதனால் அவங்களோட பட்லரும் வந்துடுறான். ஏய், என்னப்பா சிஷின், ஏதாச்சும் பிரச்சனையா? நீ வந்து பயங்கரமாக கத்துன, அதனால தான் நான் இங்கே ஓடி வந்தேன். என்ன ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா என்ன? நான் வேணால் உனக்கு ஸ்கூலுக்கு நீ போக வேணாம்னு சொல்லிடுவா. இதை கேட்டு நம்ம வெள்ள முடிக்காரனும், அதெல்லாம் வேணாம், நான் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் சீனில் இவனும் ஸ்கூலுக்கு போகிறான். அங்கேயே நம்ம சாய்க்காவும் இருக்கா. இதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே உட்காறாங்க. நம்ம சீனும் வழக்கு போல் அந்த டைலாக் ஏற்று விட்றான். வானத்தை பற்றியா, இவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம் ஆமாம், நல்லாவே தெரியுது, அழகாக தான் இருக்குது இப்படின்னு நம்ம சாய்க்காவும் சொல்கிறான். நம்ம சாய்க்காவும் ஒரு மாதிரி சொல்கிறாளா, இதனாலே நம்ம வெள்ள முடிக்காரனும் இம்ப்ரெஸ் பண்ணணும் சொல்லிட்டு, ஹேய், உனக்கு தெரியுமா, அதே பையனை நான் அன்றைக்கி பார்த்தேன், அதான் அன்றைக்கி ஒரு ஸ்வாடை எத்தனை வந்தால் நீ பார்க்கல, அந்த பையனை தான் அன்றைக்கி பார்த்தேன். இதை கேட்ட நம்ம சாய்க்காவும், என்னது நீ காயை பார்த்தியா, இது இம்பாசிபிளாச்சு, அவன் தான் எந்து போயிட்டானே, அவனை எப்படி உன்னால் பார்க்க முடியும்? உடனே நம்ம வெள்ள முடிக்காரனும், இல்லை நான் ரியலி சொல்கிறேன், அன்றைக்கி நான் அவனை பார்த்தேன். இதை கேட்டோன்னே நம்ம சாய்க்காவும் நம்ப ஆரம்பிச்சிடுறா. இதனாலே அவளும் சொல்கிறா, ஹேய், நீ எங்கே பார்த்த, எனக்கு சொல்ல முடியுமா அவன் இருக்கிற ஏரியாவை, ஏன்னா அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு இம்பார்ட்டன்ட் இப்படின்னு அவளும் சொல்கிறா. இதை கேட்ட வெள்ள முடிக்காரனும், அப்போ நாளாக உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரில, அதெல்லாம் கேட்காம இவளும், ஆமாம் எனக்கு அவன் தான் இம்பார்ட்டன்ட் இப்படின்னு சொல்லிடுறான். இதனாலேயே நம்ம வெள்ள முடிக்காரனும், அப்போ நம்ம டேட்டிங்லாம் பண்ணலையா, என்னது டேட்டிங்கா இப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். உடனே நம்ம வெள்ள முடிக்காரனும், ஹேய், நீ அன்றைக்கி எனக்கு கிஸ்ஸெல்லாம் கொடுத்த மறந்துட்டியா, அப்போ என்ன நீ காய எதனா லவ் பண்ணுற, அப்போ எதுக்கு எனக்கு கிஸ்ஸை கொடுத்த இப்படின்னு இவனும் கத்தி நிற்கான். திடீர்னு அங்கே பெல் அடிக்குது. இதனாலேயே நம்ம சாய்க்காவும், ஹேய், எனக்கு டைம் ஆகுது, கிளாஸுக்கு போய் ஆகணும் இப்படின்னு சொல்லி அவளும் போகிறான். இந்த சரி இவனும் நின்று இருக்கான். அப்போ தான் அங்கே மூணு பேர் வராங்க. ஹேய், என்ன ஆச்சு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து விட்டு ஓடிச்சு போல, என்ன அவள் வேற யாராச்சும் லவ் பண்ணுறாளா என்ன கேட்காம நம்ம வெள்ள முடிக்காரனும் அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறான். இதை பார்த்து அங்கே இருக்க ஒருத்தனும், ஹேய், சொல்ல சொல்ல போயின்னு இருக்க இப்படின்னு கையை வைக்கிறான். இவனே ஆல்ரெடி வெறுப்பில் இருக்கான். இதில் சிரிப்பா ஒரு இருக்குது. இதனால இவன் சும்மா தான் தட்டுறான். இதனால அவன் பறந்தே போய் விழுறான். இதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே காண்டாயிடுறாங்க. என்னடா எங்கள் ஆளே நீ அடிக்கிறியா இப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. இவன் ஒரே அடியில் அவங்கள நாக் அவுட்டே பண்ணிடுறான். இவனும் நாக் அவுட் பண்ணிட்டு, ஹேய், இப்போ என்ன ஆச்சு, திரும்ப அது என்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்குதுன்னு நினைக்கிறேன் இப்படின்னு இவனும் சொல்கிறான். இந்த சைடு அந்த ஹெட் குவார்ட்டரை தான் காட்டுறாங்க. நம்ம மேடமும் அங்கே இருக்க ஸ்கூல் ஸ்லிப்லேருந்து எல்லாரையும் எழுப்பி விடுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, ஒரு பயங்கரமான புஷமாக வந்திருக்கு, அதாங்க நம்ம ஜென்ரல் மீரா வந்திருக்காரு, இதனால தான் இவளும் நிறைய பேரை எழுப்பி விடுறான். இதனாலே இவங்களும் அந்த ஏரியாவுக்கு போகவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம மேடமும் அந்த மெடிசனை போய் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம புஷமாவை திரும்பவும் மனுஷனாக மாற்ற முடியும். இதை கேட்ட அந்த மூணு ஹெட்டும், ஹேய், அதெல்லாம் என்னால் தர முடியாது, அவன் வந்து புஷமாக மாறிட்டான், இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை, அவனை அழிக்கிறதோட வேறு வழியே இல்லை, அதனால நம்ம ஆளுங்க அவனை குத்தியே கொன்றுவாங்க, இதனால் அவன் வாழும் போதே புஷமாவாக சாவட்டும். இதெல்லாம் கேட்ட நம்ம மேடமும் ரொம்பவே காண்டாயிடுறாங்க. இதனாலேயே அவங்களும் ஒரு பிளானை போடுறாங்க, இந்த மாதிரி நைஸாக போய் அந்த மெடிசனை உஷார் பண்ணணும் இப்படின்னு. இவங்களும் அந்த லேபுக்கு வராங்க. இவங்களும் அவங்களோட கண்ணை வச்சு செக் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இதனால் அந்த பாஸ்வேர்டு இறந்தா வருது. இவங்களும் இப்படி பாஸ்வேர்டெலாம் நோட்டின்னு இருக்கும்போது திடீர்னு அங்கே யாரோ ஒருத்தங்க வராங்க. இதை பார்த்தோன்னே, ஹே என்ன பண்ணுற நீ அப்படின்னு அவனும் கேட்குறான். உடனே நம்ம மேடமும், அதுவா, நான் சும்மா தான் இங்கே வந்தேன், இங்கே வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி சரியில்லை, அதனால தான் நான் இங்கே பார்க்கலான்னு வந்திருக்கேன். இதை கேட்ட இவனும் ரொம்பவே டவுட்டாக வரான். இதனாலே உங்ககிட்ட பர்மிஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறான். நம்ம மேடமும், என்கிட்ட பர்மிஷன் இருக்குது அப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இதை கேட்ட இவனுக்கு ஒன்றும் டவுட் இன்க்ரீஸ் ஆகிது. இதனாலே இவனும், நான் வந்து இதுக்கும் கன்ஃபர்மேஷனுக்கு கேட்டு பார்த்துக்கிறேன். நம்ம மேடமும், என் கையில் அப்போ வேறு வழி இல்லை இப்படின்னு சொல்லி அவனை கன் எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து வரா. இந்த சைடு நம்ம ஈசையை தான் காட்டுறாங்க. அவனை பயங்கரமாக நம்ம ஜென்ரல் மீரை கூட சண்டை போட்டுன்னு இருக்கான்.
அவனும் எவ்வளோ சண்டை போடுறான், இருந்தாலும் நம்ம ஜென்ரல் மேலோ அடிச்சு அடிச்சு அவனை தள்ளி விட்டுறான். பின்னாடி பார்த்தா நம்ம மேடம் வந்திருக்காங்க, அவங்களும் கண்ணை வச்செல்லாம் சொல்றாங்க அது ஒரு மெடிசன் கன் தான், இதில் தான் அந்த இன்ஜெக்ஷன் இருக்கு, இதனால அவங்களால நார்மலாக மாற முடியும். இவங்க என்னதான் சுத்தாலும் நம்ம ஜென்ரல் மேயருக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ தான் அவரும், ஹே நீ என்ன பின்னாலேருந்து என்ன தொலை பண்ணிருக்க இப்படின்னு அவரும் திரும்புறாரு. உடனே நம்ம ஈசியும் அந்த ஜென்ரல் மேயர் மேலே அட்டாக் பண்ணுறான். அவனும் சொல்கிறான், ஹே உன்னை நான் தீர்க்க வேண்டிய கடன் ஒன்று இருக்கு இப்படின்னு அவனும் சண்டை போடுறான். அப்போனா நான் உன்னை தான் ஃபஸ்ட் அடிக்கணும் இப்படின்னு நம்ம ஜென்ரல் மீரும் ஒரே போடு, இதனால அவனும் ஒரு ஏரியாவில் போய் விழுறான். இதனால அவன் வாயிலேருந்தோ ரத்தம் வந்துடுது. இந்த சைடு நம்ம மேடமும் அந்த இன்ஜெக்ஷனை விடாமல் சுட்டுனு இருக்காங்க, இதனால அந்த இன்ஜெக்ஷனும் கடைசியில் ஒர்க் ஆயிடுது. இவங்களும் சுட்டுனே இருக்கனால நம்ம ஜென்ரல் மீராவும் அங்கே மயக்க மாயிடுறாரு. இந்த சைடு நம்ம காயோட சீனை தான் காட்டுறாங்க, நம்ம காயும் அங்கே நடந்து போயிருக்கான். பின்னாடியே எவனோ ஒருத்தன் கம்பத்தை எடுத்துன்னு வரான், அவனும் நம்ம சிறியோட கண்ட்ரோலில் இருக்கான் போல. அங்கே இருக்க ஆளுங்களை எல்லாரையும் அவன் அடிக்கிறான். நம்ம சிறியும் அங்கே இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுது, அதுவும் அதோட பவரை வச்சு அங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதனால அங்கே ரத்த கலவரமாக இருக்குது. இந்த சைடு நம்ம ஜென்ரல் மீரோட மெமரிஸை தான் காட்டுறாங்க, அவரும் அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ என்ஜாய் பண்ணார் அந்த சீன்ஸ் எல்லாம் இங்கே காட்டுறாங்க. இவரும் செஞ்சும் ஒன்றா இருந்ததையும் காட்டுறாங்க. நம்ம செஞ்சும் சொல்கிறான், ஏய் நீ ஒரு ஃபேமிலியாக இருக்க ஜாலியாக இருக்க போல, ஆனால் நான் தான் பாரு நான் இது வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கேன் இப்படின்னு இவரும் புலம்புனதெல்லாம் காட்டுறாங்க. ஆனால் ஒரு நாள் இவரோட வாழ்க்கையை மாறுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அதோட இவரோட ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. இதனாலே இவரும் ஒரு முடிவெடுத்தாரு, இந்த மாதிரி நான் இனிமேல் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், இதுக்காக நான் பவரை அடைஞ்சாகணும். இதனாலே இவரோட பிளானையும் போடுறாரு, அதுதான் அந்த கேவ். அதாங்க சீசன் 1 ஃபஸ்ட் எபிசோடில் அந்த கேவுக்கு போவார்ல, அப்போ தான் இவருக்கு அந்த கத்தியே கிடைக்கும். இதெல்லாம் இவர் ஆல்ரெடி போட்ட பிளான் தான், இப்போ தான் இவருக்கு நிறைவேறியிருக்கு. என்ன தான் இவர் நிறைவேறியிருந்தாலும் இவர் ஒரு ஈவிலாகவே மாறிட்டார். ஆனால் பாவம் மனுஷனுக்கு தெரியல அப்போ போட்ட பிளானே இப்போ அப்படியே சொதப்பிக்கும்னு. சீனும் ப்ரெசண்ட்டுக்கு வந்து நம்ம ஜென்ரல் மீரவும் சாதாரணமான ஃபார்முக்கு வர்றாரு. இவரும் அந்த ஃபார்முக்கு வந்துட்டு, இது நீ தானா அப்படின்னு அவரும் கேட்குறாரு. இவருக்கு இப்போ தான் ஞாபகம் வந்து இதுதான் இவரோட பொண்ணுன்னு, ஏன்னா இவர் 16 வருஷமாக பார்க்கவே இல்லை. இவரும் கேட்குறாரு, ஏய் எத்தனை வருஷம் ஆச்சு நான் இப்படி ஆகி, அதுவா அது ஒரு 16 வருஷம் இருக்கும். நம்ம ஜென்ரல் மீராவும் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறா, ஹேய் நீ வந்து அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருக்க தெரியுமா, இதனாலே இந்த பொண்ணும் அப்படியே கட்டிப்பூச்சி அழுகுறா. இவங்க கட்டிப்பூச்சி அழுதுன்னு இருக்கும்போது திடீன்ட்டாங்க நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க, அவங்களும் சுத்த போட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம மேடமும், இவர் வந்து ஒரு ஹியூமன் தான் அதனால இவரை கொல்லாதீங்க அப்படின்னு அவளை சொல்கிறா. இவங்களும் அவங்கள பார்த்துட்டு, இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது இவர் ஹியூமன் தானே, இவர் ஒரு புசமாவாக இருந்திருக்காரு, இவர் எப்போ வேணால் நம்மளை போட்டு தள்ளலாம், இதெல்லாம் கேட்ட நம்ம ஜென்ரல் மீரவும், ஹேய் நான் இப்போ ஒரு ஹியூமனாக தான் இருக்கேன், என்னை வந்து கொல்லாதீங்க, நானே கையை தூக்கி சரண்டர் ஆகிறேன் அதிலே உங்களுக்கு தெரியலையா இப்படின்னு எதேதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. இதனாலேயே இவங்களும் ஒத்துக்கிறாங்க, இவர் ஒரு ஹியூமன் தானே. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் ட்ரக்குள்ள உட்காடுறாங்க. நம்ம மேடமும் கேட்குறாங்க, இந்த மாதிரி அப்பா என்னை விட்டு போயிட மாட்டிங்களே. இதை கேட்ட ஜென்ரல் மீரவும், இல்லை நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை விட்டு போய் ஆகணும், ஏன்னா இப்போ நான் ஒரு பூசமாவாக இருக்கேன். உடனே அங்கே இருக்க ஒரு பர்சனும் காலில் தான் பேசினு இருக்கான் போல, அவனுக்கும் ஆர்டர் வருது, இந்த மாதிரி ஜென்ரல் மீரவை போட்டு தள்ளணும். இதனாலே அவனும், ஹே எல்லாருமே ட்ரக்கை நிற்றுங்க, இதனாலே அங்கே இருக்க ட்ரக்கும் நிற்குது, இவங்க எல்லாருமே நம்ம ஜென்ரல் மீரவை ரோட்லேயும் இறக்கி விடுறாங்க. உடனே நம்ம மேடமும் கேட்குறாங்க, ஹே இப்போ தானே கொல்ல மாட்டீங்க அப்படி இப்படிலாம் சொன்னீங்க, இப்போ எதுக்கு எங்களை ரோட்டில் இறக்கி விடுறீங்க. உடனே அவனும், ஹே எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அதனால நாங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். இதை கேட்டு நம்ம ஜென்ரல் மீரவும், ஹே நான் வந்து எல்லாரையும் தடுக்கிறேன், நீ வந்து டக்குன்னு ஓடிப்போ, என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே நம்ம மேடமும், ஆ புரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜென்ரல் மீரவும் அங்கே இருக்க பையன் தூக்கிடிக்கிறான், இதனால அந்த இடம் ஃபுல்லாகவே போக மூட்டமாக மாறிது. இதை செஞ்சு நம்ம மேடமும் அங்கே இருக்க ஆளுங்களை அவங்களோட கண்ணை வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அவங்களும் அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அங்கே இருக்க டிரைவரை கூட விட்டு வைக்கல. இவ்வளோ போட்டு தள்ளிட்டு அங்கே ஜென்ரல் மீரவை பார்க்குறா, பார்த்தா வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றுது. இவ்வளோ கேட்குறா, என்னாச்சு ஃபாதர்? உடனே நம்ம ஜென்ரல் மீரவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. திடீர்னு அவனுக்கு பூசமாவோட எஃபெக்ட்லாம் வந்து இதனாலே அவரும், ஹே நீங்களேருந்து தள்ளி போயிடு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம மேடம் வந்து அங்கேருந்து தள்ளி போக மாட்டாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, நான் என்னதான் ஆனாலும் உங்களை விட்டு தள்ளி போக மாட்டேன். இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வாயிலேருந்தோ ரத்தம் ஊற்றுது. பார்த்தா இவங்கள வயிற்றுலேயே குத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்மளுக்கே புரியுது, அவங்களுக்குள்ளே இருக்க புசம் அதான் இவ்வளோ குத்திருக்கு. இவ்வளோ அவங்க விழுந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணீங்க இப்படின்னு அவ்வளோ கேட்குறான். இதை கேட்ட நாம ஜென்ரல் மீரவும், நான் வந்து ஜென்ரல் மீரோ இல்லை, நான் தான் அந்த புசமா, இந்த பாடி வந்து எனக்கு தான் சொன்னோம், நான் இதை திரும்பவும் விட்டு கொடுக்க விரும்பலை இப்படின்னு சொல்லி அதுவும் போகுது. இதெல்லாம் கேட்ட நம்ம மேடமும், ஹே என்னை விட்டு போகாதீங்க இப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இவளுக்கு இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம், இதே மாதிரி சின்ன வயசில் கூட இவங்க அப்பா விட்டு விட்டு போவார், இதே மாதிரி தான் இவளும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு அவளும் கத்துவா. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லா சீன்ஸ்லேயும் அவங்க அப்பா வந்து இவளை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இப்போவும் அவர் விட்டு போகிறாரு. இங்கேயே நம்ம மேடமும் இறந்து போயிடுறாங்க. இந்த சைடு அந்த பெரிய புசமாக தான் காட்டுறாங்க, அதுவும் சிச்சின்னு சொல்லுது, இதுதான் ப்ராஜெக்ட் புசோசி, இதை வச்சு தான் இந்த உலகத்தையும் நான் கட்டுப்படுத்த போகிறேன். அதுவும் சொல்லுது, இந்த மாதிரி இந்த உலகத்தில் எந்த பர்சனாலேயும் அந்த டெஸ்டினியை உடைக்க முடியாது. இந்த சைடு அந்த சீனை தான் காட்டுறாங்க, நம்ம காயால் அந்த சிட்டியே அப்படியே தரமட்டமாக அழியுது.
நம்ம காயும் அங்கே நந்து பையன் இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு வாய்ஸ் வருது, ஹே காய் என்னை விட்டு போகாத இப்படின்னு. அழுதுனே ஒரு பையன் வரான், பார்த்தா அதே பையன் தான். இதை கேட்ட நம்ம காயும், ஹேய் நான் வந்து காய் இல்லை, நானும் புசமாவை மாறிட்டேன், இப்போது இந்த பாடி வந்து எனக்கு தான் சொந்தம் இப்படின்னு நம்ம காய்க்குள்ளேருந்து அந்த புசமாக சொல்லுது. அதாங்க சிரிவு சொல்லுது. இதை கேட்டோன்னே என்ன சொல்கிற காய் அப்படின்னு அவனும் சொல்கிறான். உடனே நம்ம சிரிவோம், எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது, இப்போ உன்னை வச்சு தான் விளாட போகிறேன் இப்படின்னு சொல்லி அதுவும் புசமாக மாறுது. அதுவும் அந்த பையமலை அட்டாக் வந்து அதே டைமில் இவனும் புசமாக மாறினால இவன் தப்பிச்சிடுறான். இவனும் தப்பிச்சின்னு கேட்குறான், ஹே காய் இப்படி பண்ணதை நான் உன்னோட ஃப்ரெண்டு அப்படி இப்படிலாம் கேட்குறான். இருந்தாலும் நம்ம காய் அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வெட்டி விட்டுறான். இதனால இவனுக்கு பயங்கரமாக அடிப்படுது. இதனாலேயே அவனும் அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே விழுறான். இதை பார்த்த காயம், அவ்வளோதான் இது தேராது இப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். கீழே அந்த பையனை தான் காட்டுறாங்க, அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அவனும் சொல்கிறான், ஹே நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்டு தானே, நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சிருந்தேன், நீ வந்து இப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியாது இப்படின்னு அவனும் அழுதுன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம காயும் அந்த சிறுவோட கண்ட்ரோலில் இருந்துகிட்டே அங்கே போயின்னு இருக்கான். அதுவும் ஒரு ஈவில் ஃபேஸோட. இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடில் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறேன். இப்போ தான் ஆட்டமே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம காய் அந்த சிறுவோட கண்ட்ரோலுக்கே வந்துட்டான். ஒன்றும் நம்ம வெள்ள முடிக்காரன் இருக்கான், அதுவும் இல்லாமல் நம்ம ஜென்ரல் மீரவும் இருக்கார். ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் பயங்கரமான ஒரு சண்டை இருக்குது. ஸோ இனிமேல் தான் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ரெண்டு அனிமே போட்டுன்னு இருக்கேன், அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இருந்தாலும் 2 days once நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் கூட சீக்கிரத்தில் மற்ற எபிசோடில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ திரும்பினால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.